بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனிதமிக்க ரமலான் மாதத்தின் சஹர் நேரத்தில் துஆக்களை மனனம் செய்வோம் என்கிற தலைப்பில் தொடராக பல்வேறு துஆக்களை பற்றி அறிந்து வருகிறோம். அதில் இப்போது நாம் அறிந்து கொள்ளவிருக்கிற பிரார்த்தனை, தொழுகைக்கு பிறகு நாம் ஓத வேண்டிய துஆக்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு கடமையான தொழுகையை நிறைவேற்றியதற்கு பிறகும் வளமையாக பல்வேறு பிரார்த்தனைகளை ஓதி வந்திருக்கிறார்கள். அந்த பிரார்த்தனைகளையெல்லாம் பல்வேறு நபித்தோழர்கள் நமக்கு கற்றும் ஹதீஸுகளிலே அவர்கள் கூறியதாக இடம்பெற்றும் இருக்கிறது. அதில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரார்த்தனைகளை, அதனுடைய சிறப்பை இப்போது நாம் உங்களுக்கு அறிய தருகிறோம். முதலாவதாக நாம் அறிந்து கொள்ளவிருக்கிற பிரார்த்தனை சஹீஹ் முஸ்லிமில் 931 செய்தியாக இடம்பெற்றிருக்கிறது. நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இதன் சரஃப மின் சலாத்திஹி இஸ்தஃகஃபர சலாசன், தமது தொழுகையை முடித்ததும் 3 முறை அஸ்தஃகஃபிருல்லாஹ் என்று கூறுவார்கள். இது நமக்கு தெரியும். அஸ்தஃகஃபிருல்லாஹ் என்கிற வார்த்தையையும் நாம் எளிமையான முறையில் சொல்லிடுவோம். அதற்கு பிறகு தொழுகையை முடித்து அஸ்தஃகஃபிருல்லாஹ் அல்லாஹ் அக்பர்னு சொல்வாங்க, அல்லாஹுவை பெருமைப்படுத்துவார்கள். அஸ்தஃகஃபிருல்லாஹ் என்று 3 முறை சொல்வார்கள். அதற்கு பிறகு உக்கால் நபியல் நாயகம் சொல்வார்கள். அதான் இந்த துவா. இந்த துவாவை நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகை முடித்து தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று கூறி, பிறகு அஸ்தஃகஃபிருல்லாஹ் என்று 3 முறை கூறியதற்கு பிறகு இந்த துவாவை ஓதியிருக்கிறாங்க. இது என்ன சிறப்புமிக்க துவா? அல்லாஹும்ம அன்த சலாம் ஒமின்க சலாமு தபாரக்த தல் ஜலாலி ஒலியுக்கிறாம். அவ்வளோதான். அல்லாஹும்ம அன்த சலாமு ஒமின்க சலாம் தபாரக்த தல் ஜலாலி ஒலியுக்கிறாம். வேறு அறிவிப்புகளில் தபாரக்த யாதல் ஜலாலி ஒலியுக்கிறாம். இப்போ இந்த துவாவை நம்ம எளிமையான முறையில் ஏதோ இப்போதே பல சகோதர சகோதரிகள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. அல்லாஹும்ம அன்த சலாமு ஒமின்க சலாம் தபாரக்த தல் ஜலாலி ஒலிக்கிறோம். இதனுடைய பொருள் என்ன? இறைவா, நீந்தான் சாந்தியை அளிப்பவன், அமைதியை தருபவன். ஒமின்க சலாமு, உன்புறத்திலிருந்து தான் சாந்தி அமைதி ஏற்படுகிறது. தபாரக்த தல் ஜலாலி ஒலிக்கிறோம். வலிமை உடையவனே, மேன்மை உடையவனே, நீ பரக்கத் அருள் புரிந்தியவன். இதுதான் இந்த பிரார்த்தனையினுடைய பொருள். இதை இப்போதே பல புதிதாக பல சகோதர சகோதரிகள் மனனம் செய்திருப்பீர்கள். மனனம் இது நாள் வரையிலும் மனனம் செய்யாத யாரும் சகோதர சகோதரிகள் இருப்பீர்களேயானால் இந்த துவாவை 1-2 முறை நீங்கள் கேட்ட மாத்திரத்தில் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்க. இனி நாம் செய்ய வேண்டியது அதை நம்முடைய ப்ராக்டிக்கலில் நடைமுறையில் கொண்டு வரணும். இப்போ மனப்பாடம் பண்ணிட்டோம்ல, 2 வாசகங்களாக தான் வரும். அல்லாஹும்ம அன்ட சலாமு அமீன்க சலாம், இது ஒரு சென்டென்ஸாக வச்சுக்கோங்க. தபாரக்த தல் ஜலாலி ஒலிக்கலாம், இது ஒரு சென்டென்ஸ். இந்த 2 வார்த்தைகளை உள்ளடக்கி இந்த பிரார்த்தனை நம்ம மனனம் செய்துட்டோம். இதனுடைய பொருளையும் சொல்லிட்டோம். இறைவா, நீ தான் அமைதியை தருபவன், சாந்தியை தருபவன், உன்புறத்திலிருந்து தான் சாந்தி ஏற்படுகிறது. நீ வலிமை உடையவனே, மேன்மை உடையவனே, நீ பரக்கத் பொருந்தியவன் அப்படின்னு அல்லாஹவை புகழ்கிறோம். பொதுவாகவே அல்லாஹுடைய அடியார்களாக அடிமைகளாக இருக்கிற நாம இறைவனை புகழ்வது அல்லாஹுக்கு ரொம்பவே பிடிக்கும். திருமறை குர்ஆன்ல அல்லாஹை பற்றி நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வலஹுல் கிபிரியா உஃபி சமாவாத்தி உள்ளது, வானங்கள் மற்றும் பூமியில் உள்ள பெருமை அனைத்தும் அல்லாஹுக்கே உரியது. எல்லா பெருமைக்கும் அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுவான். அல்லாஹை பொறுத்தவரை அவன் பெருமை கொள்பவன். எல்லா புகழையும் எல்லா விதமான பெருமைகளையும் தனக்கு சேர்ப்பதில் அல்லாஹ் வந்து விரும்பக்கூடியவன். அதாவது அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹுக்கே என்கிற இந்த ஒரு வார்த்தை, இதுவே அல்லாஹுவை அதிகமான அளவில் அவனை மகிழ்ச்சிப்படுத்துகிற, அவனை பெருமைப்படுத்துகிற ஒரு விஷயம் என்பதை பல ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் பார்க்கிறோம். அப்போ அல்லாஹுவை புகழ்வது, இறைவனின் அடியார்களாக அடிமைகளாக இருக்கிற நாம அல்லாஹுவை பெருமைப்படுத்துவதும் இறைவனை புகழ்வதும் துதிப்பதும் அல்லாஹுவிற்கு மிக விருப்பத்திற்குரிய ஒரு காரியம். இது ஒரு வணக்கம். அந்த அடிப்படையில் தான் நபியல் நாயகம் ஒவ்வொரு கடமையான தொழுகை முடிந்ததற்கு பிறகும்
இறைவனை தக்பீர் கூறி பிறகு அஸ்தகஃபிருல்லாஹ் என்று மூன்று முறை கூறியதற்கு பிறகு இந்த துவா ஓதி வருவதை வழக்கமாக வைத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை பெருமைப்படுத்துறாங்க, அல்லாஹ்வை புகழ்றாங்க. இந்த துவாவை நாமும் இப்போது மனனம் செய்திருப்போம். இந்த துவாவை மனனம் செய்த நாம இனி தொடர்ந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதி வருவதை வழக்கமாக வைத்திருக்க வேண்டும். அல்லாஹும்ம அன்த ஸலாமு வ மின்க ஸலாம் தபாரக்த தல் ஜலாலி ஒலிக்கிறோம். இதுதான் இறைவா நீயே சாந்தியை தருபவன், உன் புறத்திலிருந்தே சாந்தி ஏற்படுகிறது, வலிமை உடையவனே மேன்மை உடையவனே நீ அருள் புரிந்தியவன். இதுதான் இந்த பிரார்த்தனை.